ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைவரிசி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு தேங்காய் பால் பர்ஃபி. துளி கூட எண்ணெயோ நெய்யோ தேவைப்படாத இந்த மெத்து மெத்துன்னு இருக்கிற ருசியான கோதுமை மாவு தேங்காய் பால் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துருக்குறேங்க. நான் 100 கிராம் மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்தால் போதுங்க. இதில் முதல் பால், ரெண்டாவது பால் ரெண்டும் எடுத்து இந்த பால் மொத்தமாக 2.5 கப் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. மாவு கப்பில் மெஷர் பண்ணியிருக்கிறேங்க. 1 கப் மாவுக்கு 2.5 கப் தேங்காய் பால் வேணுங்க. இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டு லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் வத்துக்கோங்க. இது கலர் மாறணுங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க. லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இதை ஒரு பக்கமாக ஆற விடுங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் போட்டு 1/2 கப் தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா கரைய விடுங்க. பாகுபதமெல்லாம் வரணுங்கிறது இல்லைங்க. தண்ணி நல்லா சூடாகி வெல்லம் கரைஞ்சால் போதும். ஆறின கோதுமை மாவோட தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விடுங்க. கரைச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் கிளறி விடுங்க. மாவு கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பித்ததுமே லோ ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா 4-5 நிமிஷம் கிளறி விடுங்க. கெட்டியாக ஆரம்பித்ததுமே வெள்ளக்கரசில் வடிகட்டி இந்த மாவில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்காதனால மாவு பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி வருங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏலக்காய் 4 பொடிச்சது 1 சிட்டிய உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. கலவை நல்லா கெட்டியாகும்போது நாம் சேர்த்துருக்கிற இந்த தேங்காய் பாலில் இருக்கிற அந்த எண்ணெய் எல்லாம் சைடில் பிரிஞ்சு வருங்க. அதுதான் இந்த பர்ஃபிக்கு பக்குவோம். அந்த மாதிரி வந்த உடனே நெய் தடவுன ஒரு கட்டத்துக்கு மாற்றி நல்லா சமமாக பரப்பி விடுங்க. 1/2 மணி நேரம் ஆற விட்டு பிடிச்சமான ஷேப்பில் கட் செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. 1 துளி கூட நெய்யோ எண்ணெயோ சேர்க்காத கோதுமை மாவு பர்ஃபி ரெடிங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.